வருங்கால அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் காமராஜ் கண்டவசின் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், தினமணி மற்றும் தின எழுந்திலிருந்து பார்க்கலாம். இதுக்கான பிடிஎஃப் லிங்க்கு கீழே இருக்குது, ஸோ வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் பாருங்கள். ஸோ ஏன்னா சில எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் கொடுக்குவோம். அதுக்காக தான் வரும் 2020-21 ஆம் ஆண்டு நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்கிறாங்க. எப்போனா பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்கிறாங்க. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யும் இரண்டாவது பட்ஜெட் இது. அவங்க வந்து இப்போ வந்து மத்திய நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் தமிழகத்தை சேர்ந்தவங்க தான். இவங்க வந்து தாக்கல் செய்யும் இரண்டாவது பட்ஜெட் இது. ஆனால் இவங்க வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஒரு ஃபுல் டைம் பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. ஸோ அதை நான் வச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் கொஸ்டின் என்ன, செகண்ட் பாயிண்ட்டு, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார்னா ராஜ்நாத் சிங். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார்னா ராஜ்நாத் சிங். இதுக்கு முன்னாடி போன செட்டில் யார் இருந்தாலும் நிர்மலா சீதாராமன் தான் இருந்திருப்பாங்க. அடுத்து தேர்ட் பாயிண்ட்டு, 27 மாவட்டங்களில் அமலில் இருந்த தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் சனிக்கிழமை வாபஸ் பெறப்பட்டது. அதுனா ஸோ இன்றைக்கி எலெக்ஷன் சொல்கிறாங்கன்னா, ஸோ அப்பத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் விதிமுறைகள் நடத்திக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சனிக்கிழமை வரைக்கும் இருந்துச்சு 27 டிஸ்ட்ரிக்டில். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்து பாயிண்ட்டுங்க, அனைத்து வகையான கிரிக்கெட் ஆட்டங்களில் இருந்தும் ஓய்வு பெறுகிறார் இந்திய கிரிக்கெட் வீரர் இர்ஃபான் பதான். சமீபத்தில் கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெற்ற வீரர் யாருன்னு கேட்டாங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்து இர்ஃபான் பதான். அடுத்து பொலிவியா நாட்டில் 3ஆம் தேதி அதிபர் தேர்தல் தொடர்ந்து 14 நாட்கள் அதிபராக இருந்தவர் ஈவோ மொராலிஸ். அது வந்து பொலிவியா நாட்டில் 3ஆம் தேதி அதிபர் தேர்தலில், ஸோ தொடர்ந்து வந்து 14 வருஷம் அதிபராக இருந்தார். ஸோ ஈவோ மொராஸ் தோத்துட்டார். அடுத்து மகாராஷ்டிரத்தின் புனேவில் உள்ள தேசிய பாதுகாப்பு அகாடமி, மகாராஷ்டிராவில் புனேயில் இருக்க தேசிய பாதுகாப்பு அகாடமி, தெலுங்கானாவின் செகந்தராபாத்தில் உள்ள பாதுகாப்பு மேலாண்மை கல்லூரி, தில்லியில் உள்ள தேசிய பாதுகாப்பு கல்லூரி ஆகியவற்றின் தலைவராகவும் முப்படை தளபதி வந்து யார், இப்போ பிபின் ராவத், இராணுவ தளபதியாக இருந்தவர் தான் பிபின் ராவத். இப்போ முப்படை தலைமை தளபதியாக, முதல் முப்படை தலைமை தளபதியாக ஆகியிருக்காரு. ஸோ இந்த கல்லூரியோட தலைவராகவும் அவர் செயல்படுவார். அடுத்து இராணுவ விதிகள் 1905. ஸோ இவரை வந்து அதாவது பிபின் ராவத்தை முப்படை தளபதியாக மாற்றுறதுக்கு சில மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. அரசியலமைப்பு திருத்தங்கள், இராணுவ விதிகள் 1954, கடற்படை விதிகள் 1963, விமானப்படை முறைகள் விதிமுறைகள் 1964, கடற்படை விதிமுறைகள் 1965. ஸோ இதெல்லாம் வந்து ஆகியவற்றில் மத்திய அரசு விதிமுறைகள் திருத்தம் மேற்கொண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க, சரிங்களா. அதேமாரி வந்து ஏன் இந்த முப்படை தலைமை தளபதி அப்படின்ற ஒரு பொறுப்பை உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து போர் வரும்போது 1999 கார்கில் போர் நினைக்கிறேன் இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த போர் வரும்போது 3 பேர் இருப்பாங்க, அதை கடற்படை தளபதி, விமானத்தப்படை தளபதி, இராணுவ தளபதின்னு சொல்லிட்டு. ஸோ இது 3 பேரும் சேர்ந்து ஒரு தளபதி வேணும் இல்லையா, அதுக்கு தான் போட்டு போஸ்டிங்க. அடுத்து அமெரிக்காவின் இந்திய தூதரான ஹர்ஷவர்தன் ஸ்ரீங்களா, அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் யாருன்னா ஹர்ஷவர்தன் ஸ்ரீங்களா. இவரை வந்து இந்திய வெளியுறவுத்துறை செயலாளராக மத்திய அரசு நியமிச்சிருக்கு. 9வது பாயிண்ட்டு, அரசமைப்பு சட்ட விதிகளை மீறி செயல்படும் மாநில அரசுகளை கலைத்துவிட்டு அங்கு குடியரசு ஆட்சி அமல்படுத்த அரசமைப்பு சட்டத்தின் 356 பேர் வழிவகை செய்கிறது. ஒன்றும் இல்லைங்க சார், இப்போ மேற்கு வங்காளம், அப்புறம் கேரளா, ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, இந்த குடியரசு மசோதா இருக்கு இல்லையா, குடியரசு மசோதாவா, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து வேணான்னு சொல்கிறாங்க. இப்போல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட்டு உள்ள செல் கவர்மெண்ட் சொல்லாத ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறத ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்கல அப்படின்னா 356 படித்து குடியரசு ஆட்சி கொண்டு வர முடியாது. அதான் வந்து எச்சரிக்கை விதி தான் இது. அடுத்து தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, விஷன் 2023 திட்டத்தை உருவாக்கிக்குவாங்க. ஸோ அப்போ விஷன் 2023 திட்டத்தை உருவாக்குனது யாருன்னா தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள். கிராமப்புற ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்ததே தெரிந்து நோக்கும். இதன் நோக்கம் என்னென்னா கிராமப்புற எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவது. அடுத்து தமிழகத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15வது சட்டப்பேரவை நடந்துகிட்ருக்கு. தமிழகத்தில் இப்போ 15வது சட்டப்பேரவை நடந்துகிட்ருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இது நம்ம சேனலில் டெஸ்ட் பேஜ் வந்து பியூ எக்ஸாம் டெஸ்ட் பேஜ் யூனிட் 6, 7, 5, 4 இந்த 4 யூனிட் நடக்குது. ஜாயின் பண்ணி இருப்பாங்க, நான் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், 9629905190. இதே நம்பருக்கு தான் வந்து குரூப் 1 டெஸ்ட் பேஜ் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணியிருப்பாங்க, ஜாயின் பண்ணிக்கலாம். லேபர் ஸ்டோர்ட்டும் போயிட்டுருக்கு, ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கு. வேறு ஏதாவது குயரிஸ் இருந்தால் கேட்ட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஏன் டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் பிடிக்கலன்னு சொல்லி கேட்ட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது குயரிஸ் இருந்தால் மெசேஜ் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரிவன்.